அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ரெசிபி போட்டே ரொம்ப நாளாச்சு. நிறைய பேர் ஏன் ரெசிபீஸ்லாம் போடல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நல்லா நிறையா ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கஸ்டர்ட், கேரமல் கஸ்டர்ட் வித் சாக்லேட் கேக். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மேலே வந்து கேரமல் கஸ்டர்ட், அடியில் வந்து சாக்லேட் கேக். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு ஃப்ரையிங் பேனில் அரை கப் சுகர் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் இருக்கும்போதே இந்த மாதிரி மெல்டாயி வந்துடும். மெல்டாயி வந்த பிறகு அதில் ஒரு இதில் கால் கப் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பேக்கிங் மோல்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு அந்த மோல்டு ஃபுல்லாக அந்த கேரமல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மோல்டு நான் சுற்றி விட்டுடுறேன். சுற்றி விட்டுட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் செட் பண்ண விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் அது செட் ஆயிரும். அடுத்தது வந்து கஸ்டர்ட் ரெடி பண்ணுறதுக்காக 4 முட்டை எடுத்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முட்டை சில்லுன்னு இருக்கக்கூடாது. அதில் 1/2 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அந்த முட்டையும் வெண்ணிலா எசன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் 1/3 கப் அளவு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு பால் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த கண்டென்ஸ்டு மில்க், பால், முட்டை எல்லாமே ஒன்றா கலந்து வந்த பிறகு இது அப்படியே தனியாக இருக்கட்டும். அடுத்தது சாக்லேட் கேக் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக முட்டையோட மஞ்சக்கருவு, 3 முட்டையோட மஞ்சக்கருவு மட்டும் எடுத்திருக்கேன். அதில் 1/3 கப் அளவு எண்ணெய், 1/4 கப் பால் சேர்த்துட்டு அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துடுறேன். எல்லாம் ஒன்றா கலந்து வந்த பிறகு அதில் 1/3 கப் அளவு மைதாவை நல்லா சளிச்சு சேர்த்துட்றேன். அடுத்தது 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர், அதையும் நல்லா சளிச்சுக்கிறேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வரட்டும். இப்போ வந்து சாக்லேட் பேட்டர் ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த மஞ்சக்கருவு எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவு மட்டும் 3 முட்டையோடு வச்சுருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ண பிறகு 1/3 கப் அளவு சுகர் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1-2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பிக்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் பேட்டரில் இந்த எக் ஒயிட்டை எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து அந்த பேட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ், வேகமாக மிக்ஸ் பண்ணாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஏர்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து கேக் நல்லா ஸ்பாஞ்சியாகவே இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதோட கலந்த பிறகு அடுத்த ஷிஃப்ட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கேரமலும் நல்லா செட் ஆகிருக்கு. இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்டை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். கஸ்டர்ட் மிக்சரை, அப்புறம் இதுக்கு மேலே சாக்லேட் கேக் பேட்டர் சேர்த்துட்றேன். நம்ம அந்த எக் ஒயிட் நல்லா பீட் பண்ணியிருக்கிறதுனால அது மேலே தான் இருக்கும் கேக் பேட்டர் வந்து, அந்த எக்கோடு கலக்காது. இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை உள்ளே வச்சிடுறேன். உள்ளே வச்சுட்டு இதை மூடிட்டு லோ ஃப்ளேமில் 1 மணி நேரம் விட்டுறணும். நான் வந்து ஸ்டீம் பண்ணுறேன். நீங்கள் அப்படி அவனில் வைக்கிறதாலும் 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண ஓனில் 1 மணி நேரம் வச்சிடுங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு பிறகு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அன்மோல்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு நல்லா இந்த ஓரம்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே ஃப்ளிப் பண்ணிடுறேன். பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. மேலே அந்த கேரமல், அடுத்தது அந்த கஸ்டர்ட், கீழே வந்து பேசன் சாக்லேட் கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த கேரமல்லோட சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த மேலே உள்ள கஸ்டர்டும் நல்லா சாஃப்டாக, கீழே உள்ள கேக்கும் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. மேலே கேரமல் அப்புறம் கஸ்டர்ட் அந்த கேக் எல்லாத்தையும் 3 சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.